ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நாள் சோலார் டெக்கோடு இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நாளின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஆஷாபவர் எம்பிபிடி, ஓகேங்களா, சோலார் எம்பிபிடி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்பிபிடி இருக்குது. ஒன் ஆஃப் த இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இது எம்பிபிடியில் சூப்பரான எம்பிபிடி, ஓகேங்களா, நம்பர் ஒன் எம்பிபிடினே சொல்லலாம். இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா இது கேரளாவில் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஃபுல் செட்டிங் வந்து நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால் வந்து எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இது இருக்கும், எம்பிபிடி இருக்கா, அது வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கும்போது தான். இந்த ஆஷாபவர் மட்டும்தான் நாம் எம்பிபிடி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது ஆஷாபவரில். இது வந்து கேரளாவில் தயாரிக்கிறாங்க. பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பேட்டரியில். இதில் என்ன வந்துச்சாலும் ஆப்ஷன் மாற்றிக்கலாம், ஓகேங்களா. நார்மல் இன்வெர்ட்டர், சோலார் இன்வெர்ட்டர், எந்த இதுக்கு வந்துச்சாலும் 12 வோல்ட்டு 24 வோல்ட், இது ரெண்டுக்குமே. வேறு வந்து 68 வோல்ட்டு, ஓகேங்களா, 60 வோல்ட்டு 72 வோல்ட் வரைக்கும் ஆஷாபவரில் இருக்குது. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவாட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 50 ஆம்ப்ஸ் வரைக்கும். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இது செட்டிங் வந்து நாம் தான், ஓகேங்களா. செட்டிங் ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்க. ஸோ யாருதுமே இல்லை, நாம் தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் போட போகிறோங்க. இதுக்கு நிறைய கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எம்பிபிடி வந்து சூப்பராக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணல, யாருக்குன்னா ஒருத்தர் யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஆஷாபவர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது இருக்கிறதுலே. நீங்கள் நார்மலாக இன்வெர்ட்டர் வச்சுருக்கிறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாபவர் வந்து இப்போ நார்மல் இன்வெர்ட்டர் வந்து சோலார் இன்வெர்ட்டரை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா. நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இது வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். அதனால் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சோலாரை பற்றி தெரிஞ்சுக்கிறனாலையும், அதே மாதிரி இ பைக்கு, அதே மாதிரி பிஎல்டிசி மோட்டர் வேணுனாலையும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் தரோம், ஓகேங்களா. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து இது ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா. எது தெரியுனாலும் இந்த ஃபுல் வீடியோவை பார்த்து தமிழ்நாட்டில் நாம் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். இதில் ஃபுல் செட்டிங்கை நான் தமிழ்லேயே இப்போ சொல்ல போகிறேன், ஓகேங்களா. எல்லாமே இங்கிலீஷில் ஹிந்தியில் தான் இருக்குது. நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் முறை நாம் போட போகிறோங்க, ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் ஃபுல் செட்டிங்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆஷாபவர் எம்பிபிடி, ஓகேங்களா. இதுதான் ஆஷாபவர் எம்பிபிடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய எம்பிபிடி இருக்குது, ஸ்மார்ட்டன் இருக்குது, நிறைய எம்பிபிடி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதில் ப்ரோக்ராம் பண்ணுறது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கண்ட்ரோலும் நாமளே பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபுல் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாமளே செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மேனுவலாகவே அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மாடல் நோவா 50 மாடல், பேட்டரி 12 வோல்ட் 24 வோல்ட்டு. அதே மாதிரி இன்புட் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரேஞ்சு 25 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் வந்து 12 வோல்ட்டுக்கு 9 வாட்ஸ் வரைக்கும் பேனல் கொடுக்கலாம். அதேமாதிரி 24 வோல்ட்டு, ஓகேங்களா, 50 வோல்ட்லேருந்து சீரிஸோ பேரலோ 90 வோல்ட் வரைக்கும் பேனல்லேருந்து வோல்ட்டு கொடுக்கலாம். இது இது தாங்கும். அதேமாதிரி 1400 வாட்ஸ் போடலாம், ஓகேங்களா. 12 24 50 ஆம்ப்ஸு மேக்ஸிமம் சார்ஜ் கெப்பாசிட்டி, ஓகேங்களா. ரெண்டுத்துக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியில் தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இதிலே கொடுத்துருக்குறான் பாருங்கள், மேனுவல் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேஷன், ஹெட்லைன் ஆஃப், டிஸ்பிளே பட்டன், ஓகேங்களா. எம்பிபிடியை வந்து எப்படி இயக்கிறதுன்னு இதிலே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வளருங்க. இது மெனு, ஆனு, ஆப்பு, இது செட்டிங் எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். இது லோடு, இது சோலாரு, இது சோலார் சார்ஜிங் ஆன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டரில் தான் கரண்ட்ஸில் கொடுக்கணும். எந்த இதாக இருந்தாலும் சரி, எம்பிபிடி எந்த இது வாங்கினாலையும் இதில் எம்பிபிடின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மல் பிடபிள்யூமுக்கு எம்பிபிடி என்ன வித்தியாசம்னா, பிடபிள்யூ வந்து வர கரண்ட்டை வந்து ஒரு இதில் 1% கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 ஆம்ப்ஸ் வருதுன்னா நார்மலாக வந்து 5 ஆம்ப்ஸ் தான் அது பூஸ்ட் பண்ணி கொடுக்காது. நார்மலாக வந்து 5 ஆம்ப்ஸ் தான் சார்ஜ் பண்ணும் பேட்டரி வந்து. ஆனால் வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிபிடி போடும்போது என்ன ஆகுனா அதிகமாக பூஸ்ட் ஆகும். அதை வந்து 5% 10 ஆம்ப்ஸாக வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதை போடுறாங்க, பூஸ்ட் பண்ணி அதிகமாக குயிக்காக வந்து பேட்டரி வந்து பூர்த்தி செஞ்சு கொடுக்கும், ஓகேங்களா. அதிகமாக வந்து சார்ஜ் ஆகிடும், ஃபுல்லாகவே சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். கம்மி பேனலில் அதிகமாக சீக்கிரமாக பேட்டரி சார்ஜ் பண்ணுன்னா எம்பிபிடி போட்டு தான் ஆகணும். இருக்கிறதுலே எம்பிபிடி தான் சூப்பராக இருக்குது, ஓகேங்களா. நார்மல் வந்து காசு இல்லாத மாதிரி பண்ணுறாங்க. இதுலேயே வந்து நார்மல் இப்போலாம் கம்மியாக தான் வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6500 வருது. நிறைய மாடல் இருக்குது, 5500 9 இந்த மாதிரி நிறைய 48 60 வோல்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க இவங்க, ஓகேங்களா. ஆன்லைனில் இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுவலில் இதிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தெரியாது வந்து வீடியோவில் பார்க்கும், ஏன்னா வந்து நானே வந்து வீடியோவில் தான் செக் பண்ணி தான் இதுன்னா ஃபஸ்ட்டு ஹிந்தியில் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது, ஓகேங்களா. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வீடியோவே இல்லை. இப்போ ஃபுல்லாக செட்டிங் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு இது இருக்கும், ஓகேங்களா. இதை கலத்திக்கலாம். எப்போவுமே வந்து இதை கலத்தினா சேஃப்டிக்கோசரம் இது இது பண்ணிப்பாங்க. நம்ம நெட்டு மேலே போட்டு டைட் பண்ணுற மாதிரி 2 இயர் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. 2 இயர் வாரண்டி. இது வந்து கழட்டி வச்சுக்கலாம்.
கழட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருப்ப சோலார் ப்ளஸ்ஸு மைனஸு, பேட்ரி மைனஸு ப்ளஸ்ஸு, இன்னும் அவுட்புட்டு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ப்ளஸ்ஸு பேட்ரி. பேட்டரியில் தான் ஃபஸ்ட்டு எப்பயுமே கனெக்ஷன் கொடுக்கணும். இது பேட்டரி லித்தியம் பெரோபாஸ்பிட் பேட்டரி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா வெளியில் வெளிச்சம் தெரியல. ஓகேங்களா? கீழே எட்டணும்ட்டா. ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வெளிச்சம் தெரியல. இதில் ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? கொடுத்துருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேட்டரி இருக்குது. இதில் வந்து கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துறீங்கன்னா இப்படி ஒரு சவுண்ட் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? டுவெல் வோல்ட்டு, இது வந்து 60 வோல்ட் இது. ஓகேங்களா? பிசி 60 வோல்ட் வரைக்கும் சோலார் இது. அதாவது நோ சன்லைட். 13.3 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஓகேங்களா? பேனல் வோல்ட்டு இல்லை. இது வந்து ஆம்ஸ் இது, நோ சன்லைட். ஓகேங்களா? அதனால் வந்து இன்வெர்டர் மோட் ஆப், ஆட்டோ பைபாஸ் ஆன். ஓகேங்களா? த்ரூவாக போயிடும். இப்போ வந்து சோலார் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பேட்டரி கொடுத்துட்டு சோலார் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பேனல் ப்ளஸ்ஸு, இது மைனஸ் கொடுக்கணும். கொடுக்கலாம் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைனஸ் இது, சோலார் ப்ளஸ் கொடுத்தோடனே சோலார் பச்சை கலர் வந்து பாருங்க. ஓகேங்களா? சோலாரு பச்சை கலர். ஓகேங்களா? சோலார் வந்துருச்சு. இப்போ வந்து இன்வெர்ட் பேனல் வந்து பாருங்க, சார்ஜ் ஆகுதா? சோலார் இப்போ சார்ஜ் ஆகுது. அதில் வரும் பாருங்க, பல்க் சார்ஜிங் வந்துருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இது சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? சார்ஜ் வந்து ஃபுல் லோடு இருக்குது, அதனால் வந்து சார்ஜ் ஆகலை. அதனால் வந்து இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம இது பண்ணலாம். பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு, அதனால் வந்து சார்ஜ் ஆன் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து ஒரு நாள் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ யூனிட் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு சேவ் ஆகிருக்குன்னு இதிலே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் வருது அப்படின்ட்டு நம்ம எடுக்கிறங்க சோலார் வந்து நம்ம இதிலே பார்த்துக்கலாம். எப்படின்னா இதில் இருக்கும் பாரு யூனிட்டுன்னு இதில் வந்து நிற்கும். ஓகேங்களா? டுடே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருதால், 4 வருதான்னு அதிலே வந்து ஒரு 10 நாள் விட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஆம்ஸ்னு அப்படியே சேவ் ஆகிக்கும் இதில் எவ்வளோ ஆம்ஸ் இருக்குதான்ட்டு. ஓகேங்களா? 2 வருது, ஆனால் 5.4 ஆம்ஸ். நம்ம பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குதா, கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி கொடுக்கும் சீக்கிரமாக. தேவையில்ல கம்மியாக, ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா கம்மியாக சார்ஜ் பண்ணிக்கும். ஒரு 4 5 ஆம்ஸ் குயிக்காக சார்ஜ் ஆகாது. நார்மலாக எப்படி சார்ஜ் பண்ணிக்கணுமோ அப்படி சார்ஜ் பண்ணும். இந்த இடத்துல யூனிட் பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ யூனிட் சேவ் ஆகிருக்குது. நார்மல் இதில் பார்க்க முடியாது, இன்வெர்ட்டர்லாம் எவ்வளோ சோலார் போட்டாலும் இவங்க பார்க்க முடியாது. இதில் எல்லாமே பார்த்துக்கலாம். அதனால் வந்து பெஸ்ட்டானது வந்து நம்ம இன்வெர்ட்டர் வந்து நாமளே கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஆனால் தெரியாதவங்க பண்ணக்கூடாது, தெரிஞ்சவங்க ஃபிட் பண்ணுறவங்க மட்டும் இதை வீடியோ பார்த்து பண்ணிக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் 2 லைன் இருக்கும். ஓகேங்களா? நம்ம பேட்டரியிலேருந்து எடுத்து பேட்டரியிலேருந்து இதுக்கு 2 லைனும், இதில் ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க இல்லை ப்ளஸ் மைனஸ், அதை எடுத்து பேட்டரியில் அது மாதிரி லெக் இருக்கும். இல்லைன்னா லித்தியம் பேட்டரின்னா ஒயர் இருக்கும், அதில் வந்து இன்வெர்டருக்கும் எம்பிபிடிக்கும் பேட்டரியிலே கனெக்ஷன் கொடுக்கணும். ஒரு கனெக்ஷன் ப்ளஸ்ஸு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து பேட்டரி, இது வந்து இங்கேருந்து ஒரு ஒயரு, அதே மாதிரி இன்வெர்டர்லேருந்து ப்ளஸ் ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து இதுலேருந்து மைனஸ் ஒரு ஒயரு, இந்தாட்டா இதுலேருந்து பிளாக் கலர் வந்து மைனஸ் ஒரு ஒயரு. ஓகேங்களா? அதுவும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 2 ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா?
ஆன் பண்ணியாச்சு. லோடு ஆன் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து இன்வெர்டர் ஆனில் இருக்குது, இது ஆனில் இருக்குது. சோலார் சார்ஜு இன்வெர்டர் இப்போ கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து லோடு கொடுத்தாச்சு ஓகேங்களா. பேட்ரி இது வந்து பேனலு, இது பேட்ரி. இன்வெர்டருக்கு தனியாக கொடுத்தாச்சு ஓகேங்களா. இதே ஆனில் இருக்குது, இன்வெர்டர் ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து ஆன், இப்போ சார்ஜ் ஆகுது சோலார் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டு இதில் எடுத்துக்கலாம். பாருங்க அவுட்புட் வெளியே வருது. நம்ம ஒரு ஒயர் சொருவி நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது ஆனாயினா இருக்கட்டும், ஏன்னா சோலார் சார்ஜ் ஆகுது. இப்போ தான் முக்கியமான கட்டம் ஓகேங்களா. இப்போ செட் பண்ணுறது, இப்போ எல்லாமே கொடுத்துட்டுங்க. ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து கொடுத்துட்டுங்க, பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் கொடுத்துட்டுங்க, இன்வெர்டருக்கும் சேர்த்து ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துட்டுங்க ஓகேங்களா ஒரே பேட்டரியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலாருக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் சோலார் கொடுத்துட்டுங்க ஓகேங்களா. பேரலோ சீரீஸோ ரெண்டு பேனலில் வந்து 445 ரெண்டு பேனல் கொடுக்கலாம் ஓகேங்களா. பேரல் பண்ணி ப்ளஸ்க்கு ப்ளஸ் மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்து அதுலேருந்து ஒரு ஒயர் எட்டு வந்து இதில் ஒரு சோலார் பேனலில் இதுலேயும் கொடுத்துடணும் ஓகேங்களா. 24 ஹவர்ன்னா ரெண்டு மொத்தம் 4 பேனல் போடலாம், 445 4 பேனல் போடலாம் இதில் ஓகேங்களா. நம்ம பொருள் யூஸ் பண்ணுறாங்களே இல்லை, அதை பொறுத்து இன்வெர்டர் மாற்றிக்கோங்க. இன்வெர்டரை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். இன்வெர்டர் 2 kW போட்டிங்கன்னா அதிகமாக பேனல் போடலாம், 1 kW போதிக்கும். 1 kW ரெண்டு பேனல் போட்டால் போதிக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு, டிவி, லைட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக. 2 kW போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி வாஷிங் மிஷின் இது லைட் இது பூரா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு, 12.5 ஆகிடுச்சு, அதனால் சார்ஜ் ஆகலை. எப்பவுமே வந்து ப்ளஸ் மைனஸை செக் பண்ணி வச்சுக்காங்க ஓகேங்களா. இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஓகேங்களா. கரெக்டாக அதில் சொரவுனா இதாகும். இது ப்ளஸ்ஸு அதே மாதிரி இந்த பக்கம் ப்ளஸ்ஸு இந்த பக்கம் மைனஸ்ஸு. அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இதுலேருந்து எடுத்து ஒயரு ரெண்டு ஒயர் ஏறத்தும் மைனஸ் கொடுக்க போகலாம். நீங்கள் இன்வெர்டர் பார்த்து நிற்பீங்க ஓகேங்களா. நம்ம வந்து நான் வீடியோவுக்கு வசனம் மட்டும் கொடுக்குறேன், லைன் கொடுத்து பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடுறோம், மெயின் ஆஃப் பண்ணிட்டு இதில் ப்ளஸ்ஸு இந்தாட்டுக்கிறது இதில் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இப்போ ஆஃப் பண்ணிட்டு கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ப்ளஸ் மைனஸ் வருது, அவற்றே லோடு கொடுப்போங்க நம்ம. ஆனால் வந்து இவற்றை கொடுத்து சும்மா பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஆன் பண்ணலாம். இதுலேருந்து கனெக்ஷன் கொடுக்குறது இது ப்ளஸ்ஸு. ஒரு ஒயரும் கொடுக்கலாம், ப்ளஸ் மட்டும் கொடுத்துக்கலாம், ஏற்ற வந்து அதுலேருந்து எடுத்துக்கோம். நம்ம வந்து ரெண்டு ஒயரும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் ஆகிடுச்சிங்களா. இப்போ இன்வெர்டர் தான் யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஃபேன் போட்டு பார்க்கலாம். ஓடுதுங்களா, இது ஓடுது, ஃபேன் ஓடுது, அதே மாதிரி ஃப்ரிட்ஜும் ஓடுது. ஃப்ரிட்ஜு ஃபேன் யூஸ் ஆகுது இதில். இதுதான் சுகம் இன்வெர்டர், இது நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து 2 kW போட்டுக்கணும், இன்னும் இது போடணுன்னா. இப்போ சார்ஜ் ஆகுது பாருங்கள். இந்த சார்ஜிங் தெரியுதுக்கோசரம் தான் இதை கனெக்ஷன் கொடுத்தோம் நம்ம ஓகேங்களா. ஆஷாபவர் சார்ஜிங் 1.3 ஆம்ஸ் வருது மேலேருந்து, ஆனால் 3.5 வருது. இது சார்ஜ் பண்ணி கொடுக்குது லித்தியம் பர்பஸ் பேட்டரி ஓகேங்களா. 3.37 வருது வாட்ஸ் பாருங்கள், இது காட்டும் ஓகேங்களா. எவ்வளோ வாட்ஸ் மேலேருந்து வருதோ இந்த ஆஷாபவர் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. முன்னூற்று 3 ஆட்டோ பைபாஸ் இதில் பாருங்கள், சோலார் பவர் ஆம்ஸு. கீழே வந்து சார்ஜிங் ஆம்ஸு இவ்வளோ கொடுக்குது. பேட்டரி வந்து 13.5 இருக்குது ஓடினேக்கனால. வாட்ஸ் வந்து 39 வாட்ஸ் எடுக்குது ஓகேங்களா. மேலேருந்து வந்து 39 வாட்ஸ் எடுக்குது. நம்மளுக்கு வந்து வர்றது 39 வாட்ஸு மேலேருந்து வருது பேனல்லேருந்து. சார்ஜிங் ஆம்ஸ் பாருங்கள், சோலார் பேனலோட சார்ஜிங் ஆம்ஸ். இது வந்து லோடு ஆனில் இருக்குது,
சோலார் அசன், அதாவது சோலார் இருக்குன்னு அர்த்தம். பச்சை கலர் வச்சுன்னா, இது ரெட் கலர் இருந்துச்சுன்னா சோலார் ஜான்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து பார்த்துக்காங்க, அதாவது இன்புட்டு. நம்ம என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து வந்து கரண்ட்லேருந்து துருவ ஒன்று எடுக்கிறீங்களா, ஒயரு கரண்ட் ஆனில் இருக்கும்போது துருவ ஒரு ஒயரை எடுத்து இதில் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த இதில் கொடுக்கணும், துருவ ஒயரை எடுத்து இன்னும் கொடுக்கணும், அவுட்டு எடுத்து. ஓகேங்களா? இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறீங்கள, அந்த அவுட்டு எடுத்து இதில் கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் ப்ளஸ் இருக்குங்களா, இது கொடுக்கணும். அப்போ வந்து இன்னும் வந்து கரண்ட்லேயும் அவுட்டு வந்து வெளியே எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இதில் வந்து என்ன பண்ணுன்னா, எப்பயுமே எம்பிபிடி வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும். இது என்ன பண்ணுதோ, இதில் வந்து கரண்ட் என்ன பண்ணால் இதை கட்டாப் பண்ணுமா, கட்டாப் பண்ணிடும். இதில் தானே கரண்ட் வருது, அதனால் வந்து கட்டாப் பண்ணிடுச்சுன்னா இதில் ஓடாது. ஃபுல் ப்ரோக்ராம் வந்து இதில் தான் இருக்கும். சரிங்களா? நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்புட் கொடுத்துக்கணும், நார் த்ரூவாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்புட்டு. இதில் வந்து இதில் வந்து ஒரு ஒயருக்குல ப்ளஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ஃப்ரிட்ஜ் ஆன் ஆயிருக்குது, அதனால் அவர் சவுண்டு வருது. இது எடுத்து த்ரூவாக வந்து இந்த ஒயர், ஒரு ஒயர் இருக்குங்கள, த்ரூவாக ப்ளஸ் இதுலேயே மைனஸ்லேயே கொடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? கரண்ட் போனாலே, ஆனால் வந்து ப்ளஸ் மட்டும் மெயின்லேருந்து வந்து இதில் இன்புட் வந்து அவுட் எடுத்து இது கனெக்ஷன் வரணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ வந்து செட்டிங் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாமே பண்ணிட்டுங்க. இப்போல்லாம் ஃபேன் ஓடுது, ஃப்ரிட்ஜும் ஓடுது. இதில் வந்து நார்மல் இன்வெர்ட்டர் தான் இது, சோலார் இன்வெர்ட்டரில். இது மூலியமாக வந்து பேட்டரி சார்ஜ் ஆகுது, லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி சார்ஜ் ஆகுது. நம்மளது உள்ளே இருக்குது 30 ஆம் சார்ஜர் இருக்குது. இது எப்படி செட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் முக்கியம். இதில் இதை ஒரு அழுத்து அழுத்திட்டு அழுத்திட்டு இதை 2 செகண்ட் ஆன் பண்ணி பிடிச்சிங்கன்னா நோவா செட்டப் ஆன் ஆகிட்டுக்கும். ப்ளாட் 1 செட்டிங் வந்துருச்சிங்களா? இப்போ வந்து நம்ம அதிகமாகவோ குறைவாகவோ வச்சுக்கலாம். இதை அழுத்தி பிடிக்கின்னா 2 செகண்டு பிளிங்க் ஆகும், 1, 2 மாறினே இருக்கும். ஓகேங்களா? 1 செகண்ட் அழுத்தி அழுத்தி பிடிச்சிங்கன்னா மாறினே இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டுருந்தே வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா பல்க் ஓல்ட்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, பேட்ரி வந்து அந்த ஓல்டுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கா, கிரீடிலையோ இல்லை சோலாரில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணாது. 14.5க்கு மேலே போயிடுச்சுன்னா, நம்ம வைக்கிறதுக்கு மேலே பல்க் சார்ஜ்னு சோலாரும் சார்ஜ் பண்ணி கொடுக்காது, இன்வெர்ட்டர்லேருந்து சார்ஜ் ஆகாது. அதுதான் பல்க் போ, அதாவது அதிகமாக பல்காக ஒரு குறிப்பிட்ட இது ஆகிடுச்சுன்னு வச்சுக்கா, ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம மாற்றி வச்சுக்கலாம், 14.4லேருந்து 15.5 வரைக்கும் வந்துச்சுன்னா இதுலேயும் சார்ஜ் பண்ணி கொடுக்காது, சோலார் இருந்தாலையும் சார்ஜ் பண்ணாது. 14.5க்கு மேலே போயிடுச்சுனா நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. அதுதான் பல்க் சார்ஜர். ஓகேங்களா? அப்படின்னா அதுதான் அர்த்தம், அதுக்கு மேலே சார்ஜ் ஆகாது, ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். 14.5 பல்க் வோல்ட்டு ஈக்குவலேஷன் 10.5 கட் அப் வோல்ட்டு 30 டேஸு மேக்ஸிமம் ஆம்ஸு 50 ஆம்ஸு. இதில் மாற்றிக்கலாம் நம்ம எவ்வளோன்னு சொல்லியும். கிரேடு வந்து சோலாரில் வந்து 14.2 சோலார் டு கிரேடு. ஓகேங்களா? கிரீடுக்கு மாறுறது வந்து 10.5. இது ப்ளோ எல்இடி, நம்ம வந்து எல்இடி கட்டாப் ஆகிறது, லைன் போகிறது வந்து கட்டாப் ஆகிறது வந்து 11.7 வந்துச்சுனாவே இன்வெர்ட்டர் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்காது. இது பேட்டரி வந்து மாற்றிக்கலாம் நாம், 150 AH எல்லாமே மாற்றிக்கலாம். 12 வந்து கிலோமீட்டர் 99 ஆம்ஸ் வச்சுன்னுக்குறாங்க, 100 வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? 13 ஆம்ஸு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15. S1 மோடு, இது ரீசெட் மோடு. 0க்கு மாற்றினீங்கன்னா எப்போ ரீசெட்டு, 1க்கு மாற்றினா ரீசெட் ஆயிரும், செட்டிங் சேவ் ஆயிரும். அவ்வளோதான், 15 செட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்காங்க, சேவ் ஆகிடுச்சு அது. ஓகேங்களா? இதை அழுத்திட்டு 1 செகண்ட் அழுத்திட்டு இதை 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நோவா செட்டப் மோடு வந்துருச்சிங்களா? இப்போ வந்து நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணிக்கலாம். பாருங்கள் மாறுதுங்களா? இதை அழுத்தினீங்களா ப்ளஸ்ஸு, இதை அடிச்சிங்கன்னா மைனஸ்ஸு. இது வந்து லித்தியம் விட்டதுனால நான் 13.8 வைக்கிறோம். வச்சிட்டுனா இப்போ இன்னொரு அழுத்த அழுத்தனிங்களா 2வது செட்டிங் போவோம். ஓகேங்களா? 14.2 இருக்கும், நம்ம 3 வைக்கலாம்.
ப்ளஸ் அழுத்தணி பிடிச்சிங்கன்னா மூணில் மாற்றிக்கும், இல்லை இதை அழுத்தினீங்களா கம்மியாக வரும் 13. ஓகேங்களா. இப்போ இன்னொரு அழுத்தினா மூணாவது செட்டிங்கு பல்க்கு 14.4 வந்துச்சுன்னா இது கட் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, பல்க் வோல்ட்டுன்னு இதில் சோலார் சார்ஜ் ஆகாது 14.4. அப்போ வந்து அதிகமாக கூட வைக்கலாம், 14.5-6 கூட வைக்கலாம், இல்லை கம்மியாகவும் பண்ணலாம். இது ப்ளஸ்ஸு 14.5-6 பல்க் வோல்ட் வந்துச்சுன்னா வச்சுக்கா சார்ஜ் ஆகாது 14.4. ஆனால் நம்மளுக்கு வந்து கம்மியாக 14.4 இருந்தால் போதிக்கும், ஏன்னா லித்தியம் பேட்டரி அதனால் வந்து இவ்வளோந்தா போதிக்கும். அப்போமா ஒரு அழுத்தத்தினீங்களா 4வது செட்டிங் போயிடும். ஈக்குலேஷன் 14.8. ஓகேங்களா, இதிலே இருக்கும் பாருங்கள் செட்டிங்கு 4வது செட்டிங் எல்லாமே இருக்கும். ஈக்குலேஷன் 14.8 அதிலே டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம மாற்றிக்கலாம் 14.9 கூட மாற்றலாம், 7 இல்லை இது அழுத்தினீங்கன்னா 8 மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்னொரு அழுத்த அழுத்தினீங்கன்னா 2வது லோ வோல்ட் 10.5 வந்தால் லோ கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதையும் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம எல்லாமே 13 days. ஓகேங்களா ப்ரோக்ராம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆம்ஸ் 50 என்ன வேணுச்சாலும் மாற்றிக்கலாம் நம்ம. 49-50 ஆம்ஸ் இருக்குது பாருங்கள், லோ இது பண்ணிக்கலாம், இது 50 ஆம்ஸ் தான். ஆனால் வந்து நம்ம கம்மியாகவும் பண்ணிக்கலாம், கம்மியில் வர மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம், லோவில் மட்டும்தான் போவோம். இப்போ இன்னொரு அழுத்த அழுத்தினீங்கன்னா 8 போவோம். கிரேட்லேருந்து சோலாருக்கு, ஓகேங்களா, கிரேட்லேருந்து சோலாருக்கு வந்து 14.2. ஓகேங்களா, அதே வந்து பார்த்தீங்கன்னா மாறுறது, நம்ம வந்து என்ன வந்துச்சுல மாற்றிக்கலாம், 14 வைக்கலாம் இல்லை 11.1 வைக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே மாற்றிக்கலாம். ஒன்பது சோலார்லேருந்து கிரீடுக்கு மாறுறது. ஓகேங்களா, எப்படின்னா சோலார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சோலார்லேருந்து கிரீடுக்கு வந்து கரண்ட் வந்து போயிடுச்சு, அதாவது சோலார் வந்து நைட் ஆகிடுச்சுன்னா கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிரீடுக்கு மாறி சார்ஜ் போடணும், 11.5 வந்துச்சுன்னா கிரீடுக்கு சார்ஜ் ஆகிக்கும். ஓகேங்களா, அது வரையும் அப்படி தான் இருக்கும். பேட்டரி வந்து ஏஜ் கூட்டிக்கலாம், நம்ம எத்தனை பேட்டரி வந்துச்சாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதில் பாருங்கள் 40, நம்ம 2 பேட்டரி போடுறோம்னு வச்சுக்கோங்க, 12 வோல்ட்டு 2 பேட்டரி 200 வச்சுக்கணும், 200 100 ஏஜ் போட்டால் 2 பேட்டரி, அதே 150 ஏஜ் போட்டிங்கன்னா அது எவ்வளோ ஏஜ்க்குதுன்னு நாம்மளே ஃபிக்ஸட் பண்ணிக்கலாம். இது 100 ஏஜ்னா இப்படி போட்டுக்கலாம், ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது 100 ஏஜ் நார்மல், எவ்வளோ ஏஜ் 30 ஏஜ் ஆகுது 30 மாற்றிக்கலாம், எல்லா வேன்ஸும் மாற்றிக்கலாம், நார்மல் 150 வைக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அழுத்த பார்த்தீங்கன்னா 12 செட்டிங் ஆம்ஸு 99 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும். வோல்ட்டு ஓகேங்களா 13 வோல்ட்டு 15 S1 மோடு, கிரீட் டு சோலாரு, சோலார் டு கிரீட் ஷிஃப்ட் மாறுறது வந்து இது மாற்றிக்கலாம் நாம்மளே, ரீசெட் வந்து அவ்வளோதான், ப்ரீ ரீசெட் ஃபேக்ட்ரி ரீசெட்டு. நம்ம எல்லாம் செட் பண்ணது போகிறாமே ஒரு 2 செகண்ட் விட்டிங்கன்னா அதே சேவ் ஆகிக்கும். ஒரு அழுத்தால் தனிங்கன்னா அவ்வளோதான் சேவ் ஆகிடுச்சிங்களா, இப்போ கொஞ்ச நேரம் விட்டு சேவ் ஆகிடுச்சு, இப்போ வந்து அதே ஆன் ஆகிக்கும். சார்ஜ் ஆகுதுங்களா, சோலார் சார்ஜ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு வந்து இது ஆன் ஆச்சு, அதனால் சவுண்ட் வருது. 14.8 சார்ஜிங் வந்து 11 பாருங்கள், ஃபுல்லாக சார்ஜ் ஆகுதுங்களா இப்போ. ஓகேங்களா, அதிகமாக வந்து வோல்ட் வாட்ஸ் 143 வாட்ஸ் எடுக்குது, சார்ஜிங் ஃபுல்லாகுதுன்னு அர்த்தம், அவுட்புட் சோலார்லேருந்து அவ்வளோ எடுக்குது. ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து சிம்பிளாக நம்ம நார்மலில் போட்டு காட்டுறோம், நீங்கள் வந்து ஹெவியாக போடுவீங்க. ஓகேங்களா, இன்வெர்டர் மோடு ஆப்பு ஆட்டோ பைபாஸ் ஆன். ஓகேங்களா, எப்படின்னா இன்வெர்டர் மோடு ஆன், ஆட்டோ பைபாஸ் இன்வெர்டர் மோடு ஆப்பில் இருக்குது, இதுலேருந்து பைபாஸ் ஆனுனா பைபாஸ் த்ரூவாக வந்து அந்த கரண்ட் வழியே போய் திருப்பியும் அப்படியே த்ரூவாக போயினே இருக்கும், லோடு ஆன் ஆகல. ஓகேங்களா, லோடு சோலார் ஆன், இது ஆன் ஆச்சுன்னா சோலார் மூலியமாக போயினே இருக்கும். இவ்வளோதான் இது செட்டிங், 10.5 ஆம்ஸ் போகுது, 4 ஆம்ஸ் தான் வருது, ஆனால் நம்மளுக்கு 10.5 ஆம்ஸ் கிடைக்குது.
பேட்ரி வந்து 13.2 வோல்ட் இருக்குது பேட்ரி. இந்த பேட்ரி நம்மளுக்கு என்னென்ன ஓடுது பாருங்க, ஃபேனு ஃப்ரிட்ஜு யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஃப்ரிட்ஜு யூஸ் ஆகுது, மிக்ஸி யூஸ் ஆகுது, ஓகேங்களா. இது எல்லாமே இதில் தான் யூஸ் ஆகுது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை ஒரு அழுத்து அழுத்திட்டு அதுக்கப்புறமா இதை அழுத்து பிடிச்சிங்கன்னா 2-3 செகண்டு செட்டிங் மோடுக்கு போயிடும். ஒரு 2 செகண்ட் அழுத்து பிடிச்சிட்டு இதை அழுத்து பிடிச்சிங்கன்னா ஒரு 2-3 செகண்ட் அழுத்து பிடிச்சிங்கன்னா இது வந்து செட்டிங் மோடுக்கு போயிடும். நம்ம என்ன வேணுச்சாலும் மாற்றிக்கலாம், லித்தியம் அயனா, லித்தியம் பெர்ஃபாஸ்பேட்டா, இல்லை லித்தியம் அயனுக்கு எது வேணுச்சாலும் இதை வந்து மாற்றிக்கலாம். நம்ம இதை வந்து எப்படி தேவையோ, லோ வோல்டேஜ் கட்டப்பு, ஹை வோல்டேஜ் கட்டப்பு, எவ்வளோ வேணுச்சாலும் நம்ம மாற்றிக்கலாம். அதுதான் இந்த செட்டிங் ஃபுல்லாகவே சூப்பராக ஒர்க் ஆகுது, நீங்கள் இதை தெரிஞ்சுக்காங்க, ஓகேங்களா. எதனா கமெண்டில் எதனா வேணா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். யாருன்னா இந்த மாதிரி வேணுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 வருது, உங்களுக்கு வேணுன்னா 6500 வருது. சோலார் இன்வெர்ட்ரு, நார்மல் இன்வெர்ட்ரு வச்சுருந்திங்களா இதை வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றோம். ஏன்னா வந்து வீடியோக்கோசரம் தான் வாங்கினோம் அவங்ககிட்ட கம்பெனிலேருந்து. உங்களுக்கு தேவைன்றவங்க ஃபோன் பண்ணுங்கள், இதை நான் அனுப்பிச்சிட்றோம். புதுசாக அப்படியே இருக்குது, எதுவும் பண்ணல, செட்டிங்க்கோசரம் வாங்கணும், நல்லா இருக்குதுன்ட்டு, ஓகேங்களா. இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் செட்டிங் பண்ணி கொடுத்துட்டோம், ஓகேங்களா. இவ்வளோ தான், இது வந்து ஃபுல்லாக செட் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேவைன்றவங்க வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஆசாப்பர் வந்து இது வந்து வீடியோக்கோசரம் தான் வாங்கணும், 2-இயர் வாரண்ட்டி, 6500 கொடுத்து வாங்கணும். உங்களுக்கு தேவைன்றவங்க ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இதை வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வேணும்னு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. நார்மல் இன்டர்வெலாம் சோலார் இன்டர் பண்ணணுன்னா ஆசாப்பர் பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு பொருள் வந்து நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு வச்சுக்க, நாம் ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கலாம்னா அது நம்மளுடைய பொருள். அதே வந்து வேறு ஒருத்தன் நம்மக்கிட்ட நமக்கு பொருள் வந்து அவன் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னா அது வேஸ்ட்டு, ஓகேங்களா. அதன் வயசை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது நம்மளுடைய பொருள். ஆசாப்பார் வந்து ஃபுல் செட்டிங் நாம்ளே மாற்றிக்கலாம், லித்தியம் அயனா, லித்தியம் பெர்ஃபாஸ்பேட்டா, இல்லை லெட் ஆசிட்டுக்கா, எது வேணுச்சாலும் ஃபுல் செட்டிங் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ஓகேங்களா. அப்போ வந்து எல்லாமே நாம்ளே பார்த்து பண்ணிக்கிறனால பெஸ்ட்டானது ஒரு ஆசாப்பார்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குது, ஓகேங்களா. வாங்குறது வந்து இது வாங்கிக்கோங்க, நார்மலாக வாங்குறது வந்து ஆசாப்பார் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் இன்வெர்ட்டர் வச்சுருக்கேன்னா சோலார் போட்டு நான் இன்வெர்ட்டரை மாற்றிக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்காங்க, பெஸ்ட்டானதாக இருக்கும் ஆசாப்பார்.